திருநெல்வேலியில் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி இரவு ஏழு மணி ஏழரை மணி வரையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது உலகத்துக்கு உலகத்து உலக புரட்சிக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற தோழினுடைய ஒரு கம்பீரமான சிலை இங்கே நிறுவப்பட்டு அது திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை வடித்திருக்கிற ஓவியர் சந்துரு அவர்களுக்கும் ஓவியர் பரணி அவர்களுக்கும் ஓவியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு கம்பீரமான மேடை அமைத்து அந்த சிலையை நிறுவியிருக்கிற நிலவிருக்கிற பொறியாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்ச் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படி ஒரு கம்பீரமான சிலையை அமைத்து அதை மிக மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிற இந்த கடந்த நான்கு மாத காலங்களாக இந்த சிலை திறப்பு நிறுவுகிற திறப்பு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நெல்லை மாவட்ட குழுவில் இருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் இந்த விழா சிறப்பது இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு எல்லா விதத்திலேயும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களுக்கும் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை பார்க்கிற போது ஒரு கம்பீரம் நமக்கு தோன்றுகிறது மார்க்சியம் எப்படி உலகத்திலே ஒரு கம்பீரமான தத்துவ ஞானமோ அந்த கம்பீரத்திற்கு நிறற்றும் குறையாத ஒரு சிலையாக இந்த சிலை இங்கே அமைந்திருக்கிறது ஏற்கனவே சென்னையில் ஒருவருக்கு சிலை திறந்தார்கள் நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள் அவர் மிகப்பெரிய தலைவர் என்கிற முறையில் அவர்தான் எங்களுடைய தாலை தலைவர் அம்மா என்கிற முறையில் அவருக்கு சிலை திறப்பு விழாவெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த சிலையை திறந்து வைத்தார்கள் அந்த சிலையை திறந்து இங்கே தோழ எச்சூரி அவர்கள் சிலையை திறந்து அந்த சிலையை பார்க்கிற போது மிக உடல் தளர்ந்திருக்கிறவர் கூட எழுந்து ஓட முடியுமா என்கிற ஒரு கம்பீர எண்ணத்தை இந்த சிலை இங்கே உருவாக்கியிருக்கிறது ஆனால் அந்த அங்கே சிலை திரை விலகிய போது எல்லாரும் பார்த்தார்கள் இது யாருடைய சிலை என்று யாருக்கும் தெரியவில்லை திறப்பவருக்கும் தெரியவில்லை பார்ப்பவருக்கும் தெரியவில்லை யாருடைய சிலை என்பதே தெரியாத ஒரு சிலையை திறந்து வைத்துவிட்டு பிறகு அடுத்த ஒரு மூன்று மாதத்திலே அந்த சிலையை மாற்றி வேறொரு சிலை திறப்புகிற நிகழ்வும் தமிழகத்திலே நடந்திருக்கிறது பாவம் தங்களுடைய தலைவருக்கு ஒரு நல்ல சிலை திறப்புவதற்கு கூட துப்பு இல்லாதவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்பது வேதனைக்குரிய ஒன்று என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைய தினம் இங்கே சிலை திறப்புகிற நிகழ்ச்சியை ஒட்டி காலையிலிருந்து ஏராளமான கருத்துக்கள் இங்கே அள்ளி வீசப்பட்டிருக்கிறது நெல்லை மண்ணிலே இந்த புரட்சிகரமான கருத்துக்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது நான் நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சிலையை இங்கே நிறுவதன் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவெறி பிடித்த கூட்டம் இன்றைக்கு கம்யூனிசத்தை மார்க்சிஸ்டுகளை இந்த நாட்டிலே இருந்து அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை பயன்படுத்தி அங்கே கம்யூனிஸ்டுகளை தினம் தினம் கொண்டு கொண்டிருக்கிறது திரிபுரா மாநிலத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களை அடித்து பூட்டி அடித்து நொறுக்கி தினம் தினம் கம்யூனிஸ்டுகளை அங்கே தவிடுபடி தினம் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அந்த மதவெறி கூட்டத்திற்கு எச்சரிக்கையாக கூட சொல்ல விரும்புகிறோம் இன்னும் ஒருபடி மேலே சென்று நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மத வெறியர்களுக்கு நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம் நீங்கள் எங்கள் மீது தாக்குகிற தாக்குதலுக்கெல்லாம் ஒரு எதிர் தாக்குதல் நிச்சயமாக நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் லெனின் சிலை இந்த நெல்லை மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இன்றைக்கு அடுத்ததாக இருக்கிற கேரளாவை குறிவைக்கிறார்கள் அங்கே ஏதாவது கிடைக்குமா என்று அலைந்தவர்களுக்கு கடைசியாக கிடைத்தது ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் பாவம் அதை பிடித்து கொண்டு எப்படியாவது கேரளத்தை கலவர பூமியாக மாற்ற நினைக்கிறார்கள் ஐயப்பன் சன்னிதானத்தையே வன்முறை வெறியாட்டக்கூடமாக மாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கனவு பலிக்காது அது பகல் கனவாகத்தான் முடியும் என்கிற அடிப்படையிலே தான் கேரளத்திலே இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வனிதா மதில் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க பெண்கள் சுவரை எழுப்பினார்கள் அறுபது லட்சம் பெண்களை கண்டவுடன் அவர்கள் அட்ரஸ் இல்லாத மூலைக்கு பதுங்கியிருக்கிற நிலை தான் இன்றைக்கு கேரளத்திலே மதவாத சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நான் சொல்ல விரும்போது என்னவென்று சொன்னால் நீங்கள் எங்கள் மீது ஒரு முறை தாக்கினால் நாங்கள் பல முறை உங்கள் மீது திருப்பி தாக்குவதற்கு எடுத்துக்காட்டாக தான் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் தோன்றியிருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் உலக மனித சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு பல வழிகளை வழிகளையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உலகம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகளில் மனித சமூகத்தினுடைய ஒரு மனித சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற ஒரு உன்னதமான தத்துவமாக இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தத்துவம் மார்க்சியம் லெலினியம் என்கிற அந்த மகத்தான தத்துவம்தான் மார்க்சும் லெனினும் உருவாக்கி எங்கல்சும் லெனினும் உருவாக்கிய அந்த பொது உடைமை சமூகம்தான் மனித சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுகிற அந்த தத்துவம் பொது சமுதாயமாக இருந்திருக்கிறது என்பதை உலகம் இன்றைக்கும் மறுக்க முடியவில்லை இன்றைக்கும் கண் கண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்திய நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு பொதுகுடைமை தத்துவ பொதுகுடைமை சமூகத்தை படைக்கிற அந்த மகத்தான பணியில் காலங்காலமாக எண்ணற்ற தியாகங்களை மேற்கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு கம்யூனிஸ்டுகள் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் லெனின் சிலை இங்கே அமைப்பதின் மூலம் மேலும் அந்த பணியை துரிதப்படுத்துகிற அந்த பணிக்கு அது ஒரு உத்வேகம் அளிக்கிற நிகழ்ச்சியாக இங்கே அமையும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருமை நண்பர்களே நம்முடைய அருமைத்தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் கடைசியாக இங்கே முடித்தார்கள் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அதிமுகவுக்கும் முடிவு கட்டுவோம் என்று சொல்லி நான் அதையே மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே நரேந்திர மோடி ஆட்சியை தூக்கி எறிகிற தேர்தலாக மட்டும் இருக்காது அந்த தேர்தலோடு சேர்ந்து நடைபெறுகிற இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலும் சேர்ந்து நடத்துகிற போது எடப்பாடி கூட்டத்திற்கும் விடை கொடுக்கிற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் அந்த தேர்தல் முடிவோடு மத்தியிலே மோடி பதவியை துறக்கிற நிலைமை ஏற்படும் அதே தேர்தல் முடிவோடு எடப்பாடி கூட்டம் ச எடப்பாடி கூட்டம் கோட்டையிலே இருந்து வெளியேறுகிற முடிவாகவும் இது அமையும் என்பதை நான் திட்டவட்டமாக இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கம் எப்படி நாட்டை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறேன் என்கிற விவரங்களை எல்லாம் இங்கே எனக்கு முன்னால் பேசிய அருமைத்தோழர் சீதாராம் எச்சூரி அவர்கள் நிறைய விவரங்களை இங்கே எடுத்து சொன்னார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலே எடுத்து பாருங்கள் ஆட்சியாக நடைபெறுகிறது அரசியலாக நடைபெறுகிறது சட்டமன்றம் சட்டமன்றமாக இருக்கிறதா நிர்வாகம் நிர்வாகமாக இருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே இல்லை முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு எப்போது பார்த்தாலும் ரெய்டுகள் கோடிக்கணக்கிலே பணம் பறிமுதல் என்கிற இந்த செய்திகள் தான் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது எதையாவது ஒன்றை விட்டார்களா ரோடு போட்டால் அதிலே கொள்ளை கட்டிடம் கட்டினால் அதிலே கொள்ளை கல்வியிலே கொள்ளை மருத்துவத்திலே கொள்ளை எல்லாவற்றையும் விட கொடுமை என்னவென்று சொன்னால் பச்சிளம் குழந்தைகளுக்கு எம்ஜிஆர் அவர்களாலே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சத்துணவு வழங்குவதிலே கூட ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொள்ளை தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று ஒருவனை அன்றைக்கு சொன்னார்கள் அதிமுக ஆட்சியிலே தூணிலும் இருப்பது துரும்பிலும் இருப்பது ஊழல் 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 என்பது ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை என்கிற நிலைமைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு மோசமான சம்பவங்கள் இருக்கிறது குட்கா ஊழல் என்ற ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு அமைச்சருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது ஆனால் ஆபத்தாண்டவனாக மோடி இருக்கிற காரணத்தினால் அவர்களெல்லாம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் கொடநாடு பங்களாவிலே நடைபெற்றிருக்கிற கொள்ளை சம்பவம் ஏராளமான மர்ம முடிச்சுகளை இன்றைக்கு உள்ளடக்கியிருக்கிறது கொடநாடு பங்களா என்பது சாதாரணமான பங்களா அல்ல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பங்களா அந்த பங்களாவுக்குள் யாரும் அவ்வளவு எளிதிலே நுழைந்துவிட முடியாது ஒரு கோட்டை கொட்டத்தளத்தை போல பாதுகாப்போடு இருக்கிற அந்த பங்களாவில் யாரோ சில பேர் வந்தார்களாம் இரவிலே உள்ளே புகுந்தார்களாம் வாட்ச்மேனை அடித்து தூக்குமாட்டி விட்டார்களாம் உள்ளே சென்று அவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் ஆவணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு முழுமையாக தப்பி சென்று விட்டார்களாம் இது எப்படி நடக்க முடியும் சாதாரணமாக திருட்டு நடக்க முடியுமா சாதாரணமான கொள்ளையாக இருக்க முடியுமா எல்லாவிதத்தை விட கொடுமை என்னவென்று சொன்னால் இந்த கொள்ளை சம்பவம் நடக்கிற போது அந்த பங்களா முழுவதிலேயும் மின்வெட்டு இருக்கிறது ஒரே இருட்டாக இருக்கிறது எப்படி மின்வெட்டு வந்தது ஏன் அங்கே மின் தடை ஏற்பட்டது மின் தடை ஏற்பட்ட போது அந்த உள்ளே சென்று போகிறவனுக்கு எப்படி வழி தெரிந்தது எங்கே வாசல் இருக்கிறது எங்கே கதவு இருக்கிறது என்று எப்படி அவனுக்கு தெரிந்தது எங்கே எந்த அறை இருக்கிறது என்று எப்படி அவனுக்கு தெரிந்தது எனவே இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல இன்றைக்கு வந்திருக்கிற ஊடக செய்திகளை பார்த்தால் அந்த கொலையிலே கொள்ளையிலே சம்பந்தப்பட்டிருக்கிற மனோஜ் சியோன் என்கிறவன் சொல்லுகிறான் இது எல்லாமே வடப்பாடி பழனிசாமியினுடைய வழிகாட்டுதலிலே அரங்கேற்றப்பட்ட காரியம்தான் என்று எனவே எடப்பாடி அவர்களே இன்றைக்கு அமைச்ச அமைச்ச அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் கொள்ளை நீங்கள் ஊழல் முறைகேடு மட்டுமல்ல கொள்ளை கொலையடிப்பதிலே கூட கைதேர்ந்தவர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த ஆதாரங்களெல்லாம் எடுத்து காட்டுகிறது எனவேதான் அருமை நண்பர்களே இப்படிப்பட்ட இந்த ஆட்சி இனியும் தமிழ்நாட்டில் நீடிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பானதல்ல எனவே மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற போது அவர்களோடு சேர்ந்து எடப்பாடியையும் அதிமுக ஆட்சியையும் வீட்டுக்கு அனுப்புகிற அந்த மகத்தான கடமையினை தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனோடு சேர்ந்திருக்கிற மதசார்பற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற கட்சிகளெல்லாம் இணைந்து அந்த மகத்தான கடமையை நிறைவேற்ற வேண்டிய காலம் என்பது இருக்கிறது இன்று காலை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுகிறார் தலைமை செயலாளர் எச்சரிக்கை விடுகிறார் சென் மதுரையிலே இருக்கிற நீதிமன்றம் ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று பல முறை வேண்டுகோள் விடுத்தது நீதிமன்றத்திலேயே வந்து தலைமைச் செயலாளர் சொன்னார் நாங்கள் தீர்த்து வைக்க பதில் சொல்லுகிறோம் என்று ஆறு மாதத்திற்கு பிறகு நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கிற போது அவர்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை நீதிமன்றமே உத்தரவிட்டது சரி பதில் அவர்கள் சொல்லவில்லை போராடுகிற ஊழியர்கள் நீங்கள் எது வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீதிமன்றமே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுகிற அளவுக்கு இன்றைக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே நான் கேட்கிறேன் அவருடைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா உங்களுக்கு வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள் பதில் சொல்வதற்கு சமாளிப்பதற்கு தான் நேரம் இருக்கிறதே தவிர மக்களுடைய யார் பிரச்சனையை பற்றி கவனிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது பக்கத்திலே இருக்கிற விருதுநகரில் பத்து லட்சம் குடும்பங்கள் பட்டினி கிடக்கிறது பட்டாசு தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு விட்ட காரணத்தினால் அந்த தொழிலே இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது தொழில் அதிபர்கள் போட்ட மூலதனத்தை எடுக்க முடியவில்லை அன்றாடம் கூலி வேலை செய்கிற பாட்டாளி அந்த அந்த பட்டாசு தொழிலாளிகள் இன்றைக்கு பட்டினி கிடக்கிறார்கள் வரலாற்றிலே எங்கேயாவது கேள்விப்பட்ட இந்த நவீன காலத்திலே கஞ்சி ஊற்றுகிற அப்படிப்பட்ட மையங்களை திறக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது எடப்பாடி அவர்களே இதை பற்றி உங்களுக்கு நேரம் இருக்கிறதா நாளை எதினும் நீங்கள் மூலதனம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற முதலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு தொழிற்சாலை ஆரம்பிங்கள் இருக்கிறீர்கள் இங்கே மூடப்பட்டிருக்கிற பட்டாசு தொழிற்சாலை திறப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது இங்கே பட்டினி கிடக்கிற பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நீங்கள் என்னென்னா முதலீட்டாளர்கள் மாநாடு தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதேபோல நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு மக்காச்சோளத்தை இருக்கிற விவசாயிகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் கஜா புயலிலே கசங்கி போயிருக்கிற தஞ்சை மாவட்டத்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கு மாவட்டங்களிலே இருக்கிற சிறு சிறு தொழில்கள் அத்துணையும் மூடி கிடக்கிறது அமைச்சரே ஒத்துக்கொள்கிறார் ஐம்பது ஆயிரம் தொழிற்சாலைகள் இங்கே மூடி கிடக்கிறது என்று அமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே அந்த தொழிற்சாலைகளை திறப்பதற்கு உங்களுக்கு வழி இல்லை புயலில் கசங்கி போயிருக்கிற விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை மக்காச்சோளத்தை நம்பியிருக்கிற அந்த விவசாயிகள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே அவைகளைப் பற்றி கவனிப்பதற்கு நேரம் இல்லை இப்போ என்ன முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து விட்டது ஒருவேளை அது ஏதாவது கடைசி காலத்திலே அதிலே ஒரு பங்கை சுருட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை தவிர வேறு என்ன நோக்கம் அதிலே இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு அதிமுக அரசு ஊழல் முறை முறைகேடுகள் என்று கொடிகட்டி பறக்கிற இந்த ஆட்சி இன்னொரு பக்கம் தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் தினம் தினம் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பாலியல் வன்முறை அதிகரித்து கொண்டிருக்கிறது மனித மனிதர்களே மனித நாகரிகம் என்பது இன்றைக்கு அற்றுப்போய் விடுமோ என்கிற அப்படிப்பட்ட கவலை என்பது ஏற்பட்டு இன்றைக்கு பச்சிளம் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிற இப்படிப்பட்ட கொடுமை இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆணவ கொலைகள் தீண்டாமை கொடுமைகள் போன்ற இதெல்லாம் அடுக்கடுக்காக அரங்கேறி கொண்டிருக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது சாதி என்கிற பித்து இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிற நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே இவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்று பாதையிலே மக்களை திரட்டி போராடுகிற ஒரு இயக்கம்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய நீண்ட பயணத்தில் லெனின் சுட்டி காட்டியிருக்கிற அந்த லட்சியத்தை நோக்கிய எங்களுடைய பயணத்தில் இன்றைக்கு பல கடிகளை தாண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு இந்திய நாட்டிலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் தமிழகத்திலே ஒரு மாற்று ஆட்சி அமைய வேண்டும் என்கிற அந்த உறுதியை நிறைவேற்றுவதற்கு நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உறுதிமொழி ஏற்று நம்முடைய பயணத்தை தொடருவோம் வெற்றி பாதையை வெற்றி முரசு கொட்டுவோம் என இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்